2023ல கேட்ட ஒரு போர்ட் கொஸ்டினோட 10th மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற எம்சிக்யூஸ் அதாவது கொஸ்டின் நம்பர் 1 20 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின்ஸ் பாருங்கள். த கிராஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் இஸ் கிவன் ஃபார் அ பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் த பி ஆஃப் எக்ஸ் ஆஃப் த கிராஃப் இஸ். ஒரு கிராஃப் கொடுத்துட்டு அதில் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக அந்த கிராஃப் எக்ஸ் ஆக்சஸில் எவ்வளோ டச் ஆயிருக்கோ அதுதான் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிராஃபை கவனியே கிராஃபில் எக்ஸ் ஆக்சஸ் வந்து ஒரே ஒரு பிளேஸில் தான் டச் ஆயிருக்கு, அதனால் ஆப்ஷன் பி 1 இஸ் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க, வெரி சிம்பிள். த வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் பேர் ஆஃப் ஈக்குவேஷன் கே எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 2 சிக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y பிளஸ் 3. ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. கண்டிஷன் என்னன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் கண்டிஷன் நமக்கு நல்லாவே தெரியும். A1 by A2 is equal to B1 by B2 is equal to C1 by C2. Actually, that condition is there. So, as per the question, K by 6 is equal to 1 by 2 is equal to 2 by 3. இது ரெண்டு நல்லா கவனிங்க, இது ரெண்டு ஈக்குவலாக இல்லை. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன பண்ண முடியாதுன்னா கேட வேலையும் நம்மளால கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏன்னா அஸ்பர் த கிவன் கண்டிஷனுக்கும் கொடுத்துருக்கிற டேட்டாக்கும் இஸ் கான்ட்ரடிக்டாக இருக்குது. ஏன்னா 1/2 அண்ட் 2/3ங்கிறது காமன் ரேஷியோவில் இல்லை. ஸோ பி வேல்யூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட், கே வேல்யூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. பி மைனஸ் 1, பி பிளஸ் 1, 2p பிளஸ் 3 ஆர் இன் ஏபி. மூணு டேர்ம்ஸ் வந்து ஏபியில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏபியில் இருந்துச்சுன்னா காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். காமன் டிஃபரன்ஸ் என்ன? A2 மைனஸ் A1 இஸ் ஈக்குவல் டு A3 மைனஸ் A2, கரெக்டுங்களா? A2ங்கிறது என்னது? பி பிளஸ் 1. மைனஸ் A1 அப்படிங்கிறப்போ மைனஸ் பி பிளஸ் 1 ஒன்று இஸ் ஈக்குவல் டு A3ங்கிறது 2p பிளஸ் 3 மைனஸ் A2 அப்படிங்கிறது பி பிளஸ் 1. அப்போ மைனஸ் பி மைனஸ் 1. ஸோ இதில் பி கேன்சல் ஆகிடுது, லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2 வருது, ரைட் ஹேண்ட் சைட் 2p பி போச்சுன்னா பி 3 லெவன் போச்சுன்னா 2 அண்ட் 2 அண்ட் 2 சேம் கன்ஸ் கேன்சல் பி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. தேர்ஃபோர் வேல்யூ ஆஃப் பி இஸ் 0. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 போலாம். இன் வாட் ரேஷியோ டஸ் எக்ஸ் ஆக்சஸ் டிவைட் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் ஏ வந்து 3, 6, பி வந்து 12 - 12 - 3. என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எக்ஸ் ஆக்சஸ் டிவைட் பண்ணதை பற்றி சொல்கிறாங்க. எக்ஸ் ஆக்சஸ் டிவைட் பண்ணுதுன்னா x,0 அர்த்தம். எக்ஸ் ஆக்சஸ்ல இருக்க பாயிண்ட் வந்து x,0. செக்ஷன் ஃபார்முலால இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது m(x2) ஓட வேல்யூ என்ன? -12. அப்ப -12m + 3 sorry 3n divided by m + n and comma my2 -3m + 6n divided by m + n. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ கம்பேர் பண்ண போகிறோம். செகண்ட் டைம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா -3m + 6n divided by m + n is equal to 0 அப்படின்னு வருது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது -3m + 6n is equal to 0. அப்போ 6n is equal to 3m அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த n கீழே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 3-ஐ கீழே எடுத்து வந்தீங்க அப்படின்னா m divided by n is equal to 6/3 வருது. கேன்சல் பண்ணால் 2/1. தேர்ஃபோர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2:1 த ரேஷியோ. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. In the given figure, PQ is the tangent to the circle centered at O. அதாவது இது வந்து டேஞ்சண்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. AOB யோட ஆங்கிள் வந்து 95 degrees அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா APQ அதாவது இந்த அவுட்டர் ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இதில் நமக்கு கிளியராக ஒரு விஷயம் தெரியும், OAவும் OBயும் ரேடியஸ். அப்போ ட்ரையாங்கிள் AOB இஸ் அ ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள். ஏன்னா சைட்ஸ் இந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குதுனால ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள். அப்போ பேஸ் ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஈக்குவலாக இருந்துச்சு, அது எக்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ x + x + 95 இஸ் ஈக்குவல் டு 180. ஏன்னா சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் 180 degrees இல்லையா. ஸோ அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 180 - 95. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 47.5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கிறது x அதாவது இன்டீரியர் ஆங்கிள், இந்த ஆங்கிளை தான் கண்டுபிடிச்சிருக்கேன். பட் எனக்கு தேவை வெளியில் இருக்க ஏபிக்கியோட ஆங்கிள். நமக்கு ஒரு விஷயம் தெரியும், ஓபி இஸ் பர்பண்டிகுலர் டு ஏபி அதாவது ரேடியஸ் வந்து டேஞ்சென்ட்க்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் பிளஸ் ஆங்கிள் ஏபிக்யூ இஸ் ஈக்குவல் டு 90 degrees. எக்ஸோட வேல்யூ 47.5, அது அந்த பக்கம் வச்சுன்னா சப்ராக்ட் ஆகும். ஆங்கிள் ஏ P = 90 - 47.5 = 42.5 is the answer. Therefore our option B is the correct answer. Next question number 6 பாருங்க. If two tan A = 3 அதாவது given வந்து tan A = 2 tan A = 3 then find the value of this இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப நான் given ல இருந்து என்ன பாருங்க tan A = 3/2 அப்படின்னு எடுத்துக்கலாமா. சோ என்ன கண்டுபிடிக்க வேண்டியதுல காசியவை காமனா வெளியே எடுத்துட்டா 4 tan A + 3 divided by இதுலையும் காசியவை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 4 tan A - 3 அப்படின்னு வருது. காஸ் அண்ட் காஸ் கெட்டிங் கேன்சல், டேனோட வேல்யூ 3/2 தெரியும். ஸோ 4 × 3/2 + 3 / 4 × 3/2 - 3 அப்படின்னு கிடைக்குது. கேன்சல் பண்ணுங்க, 2 × 2 = 6. இது ரெண்டையும் கேன்சல் பண்ண 2 × 3 = 6. 6 + 3 = 9. 9/3 = 3. தேர்ஃபோர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் தி ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x² + x - 1. ஸோ அந்த பாலினாமியல் இருந்து
சம் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்க போறேன். ஆல்பா பிளஸ் பீட்டா சீக்வல் டு மைனஸ் பி பை ஏ, ஆல்பா பீட்டா சீக்வல் டு சி பை ஏ. மைனஸ் பி பை என்ன மைனஸ் ஒன் பை ஒன் இட் பிகம்ஸ் மைனஸ் ஒன், சி பை என்ன மைனஸ் ஒன் பை ஒன் இட் பிகம்ஸ் மைனஸ் ஒன். ஸோ நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஒன் பை ஆல்பா பிளஸ் ஒன் பை பீட்டாவோட வேல்யூ. ஒன் பை ஆல்பா பிளஸ் ஒன் பை பீட்டா சீக்வல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா பை ஆல்பா பீட்டா. இதில் கிளாஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும். ஆல்பா பிளஸ் பீட்டா மைனஸ் ஒன்னு, ஆல்பா பீட்டாவும் மைனஸ் ஒன்று, ரெண்டு கேன்சல் பண்ணால் வி கெட் பிளஸ் ஒன் இஸ் த ஆன்சர். தேர்ஃபோர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 8 பாருங்க. த லீஸ்ட் பாசிபிள் பாசிபிள் வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் 2x² plus kx minus 4 equal to 0. K யோட லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் கே கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன பண்ண போறோம், d is equal to b² minus 4ac அப்படின்னு நமக்கு தெரியும். நல்லா கவனிங்க, இதுல ஃபார் ரேஷனல் ரூட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இங்க என்னன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவலா, ரியல் அண்ட் அன்இக்குவலா அப்படின்றது கேட்கல. ரேஷனல் ரூட்ஸா இருக்கிறது கே யோட பாசிபிள் வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. அப்ப df கண்டுபிடிங்க, bக்கு பதிலா k. அப்ப k² minus 4 into 2 into minus 4 அப்படின்னா k² பிளஸ் 32 அப்படின்னு ஆன்சர் வருது. சரிங்களா, இப்போ கேயோட லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். கேக்கு பதிலாக 1 போட்டோம்னா பாசிட்டிவ் தான், ஸோ ரேஷனல் ரூட்ஸாக தான் இருக்கும். கேக்கு பதிலாக 2 போட்டாலும் பாசிட்டிவ் தான். கேக்கு பதிலாக 3 போடலாம், கேக் பதிலாக 4 போடலாம், கேக் பதிலாக 5 போடலாம், கேக் பதிலாக 6 போடலாம், என்ன போட்டாலுமே பாசிபிள் வேல்யூஸ் பாசிட்டிவ் தான். ஸோ லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால அஸ் பர் த ஆப்ஷனில் பி ஈக்குவல் டு 2ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இங்கே ஏன் நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் 2 யூஸ் பண்ணலை அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் கேன்னு கேட்டிருக்கிறதுனால ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதர்வைஸ் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கேன் கேட்டிருந்தாங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 2 நம்மளால சொல்ல முடியும். தேர்ஃபோர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 9 பாருங்க. 3/4 டான் ஸ்கொயர் 30 மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் 45 பிளஸ் சைன் ஸ்கொயர் 60 இஸ் ஈக்குவல் டு வாட். அதாவது இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், என்னன்னா 3/4 டான் 30யோட வேல்யூ 1/√3. அப்ப 1/√3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் 45யோட வேல்யூ என்ன, சீக்கன் 45 அப்படிங்கிறது காஸ் 45யோட ரெசிப்ரோக்கல், அதாவது 1/√2 அப்போ √2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் சைன் ஸ்கொயர் 60யோட வேல்யூ √3/2 த ஹோல் ஸ்கொயர் √3/2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் என்ன வருது, 3/4 இன்ட்டு 1/3 மைனஸ் 2 பிளஸ் 3/4 அப்படின்னு வருது. ஸோ 3 and 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/4, இதை எல்சியம் 4 மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 8/4 பிளஸ் 3/4. இப்போ ஆன்சர் பாருங்க, 1 + 3 = 4, 4 + 8 போச்சுன்னா -4, -4/4 விச் இஸ் ஈக்குவல் டு -1. தேர்ஃபோர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் 10 பார்க்கலாமா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் ஹைட் வந்து 5 cm, சிஎஸ்ஏ வந்து 94.2, ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிஎஸ்ஏ ஃபார்முலா என்ன, 2πRh இஸ் ஈக்குவல் டு சிஎஸ்ஏ, கரெக்ட்டுங்களா. ஸோ 2 × 22/7 இன்ட்டு ரேடியஸ் வேல்யூ எனக்கு தெரியாது, ஹைட் வந்து 5 இஸ் ஈக்குவல் டு சிஎஸ்சியோட வேல்யூ வந்து 94.2. இப்போ ரேடியஸ் வேணும்னா ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 94.2 × 7 / 2 × 22 × 5 அப்படின்னு வருது. இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 2.99 கிடைக்குது. தேர்ஃபோர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 11 இஸ் வெரி சிம்பிள் க்வெஸ்சன். த டிஸ்ட்ரிபியூஷன் பிலோ கிவ்ஸ் த மார்க்ஸ் அப்டைன்டு பை 80 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் அ டெஸ்ட். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டேட்டா கொடுத்தாங்க. டேட்டா எப்படி இருக்குன்னா லெஸ் தன் டேட்டாவாக இருக்குது, அதாவது பிலோ டேட்டா லெஸ் தன் டேட்டாவாக இருக்குது. ஸோ இதை முதல்ல ப்ராப்பர் டேட்டாவாக மாற்றது எப்படி, 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70 அண்ட் சோ இப்படி இருக்கும் இல்லையா. இப்போ 0 to 10 வந்து நமக்கு 3 டைரெக்டாகவே 3 எழுதிக்கலாம். லெஸ் தன் 20 வரும்போது இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி அப்படின்னா 12 - 3 இட் பிகம்ஸ் 9. அடுத்து இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி அப்படின்னா 27 - 2 இட் பிகம்ஸ் 15. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 50 - 27 = 30. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 18. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 5. ஸோ இதுதான் என்னோட ப்ராப்பர் டேபிள். ஆக்சுவலாக லெஸ் தென் டேட்டாவை கொடுத்துருந்ததுல நான் கிளாஸ் இன்டர்வலையும் ஃப்ரீக்வன்சியும் கண்டுபிடிச்சிட்டேன், கரெக்ட்டுங்களா. என்னை கேட்டிருக்கிறது த மாடல் கிளாஸ் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். மாடல் கிளாஸ்னா என்ன, மோட் எப்படி சூஸ் பண்ணுவோம், ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எது இருக்கோ அதான் மாடல் கிளாஸ். இதில் 30 தான் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி, அப்போ இதை தான் சூஸ் பண்ணுறேன். தேர்ஃபோர் மாடல் கிளாஸ் 30 to 40, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 12. த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் ஹேவிங் ஹைட் 24 அண்ட் ரேடியஸ் 7 என்ற சிஎஸ்சி ஆஃப் கோன் கேட்குறாங்க. சிஎஸ்சி ஆஃப் கோன் என்னன்னு பாருங்க, சிஎஸ்சிஎஸ் ஈக்குவல் டு பையார் எல். ஸோ ரேடியஸ் எனக்கு தெரியுது, எல் வேல்யூ எனக்கு தெரியாது, ஸ்லாண்ட் ஹைட் வந்து கொடுக்கல. பட் என்ன பண்ணிட்டாங்க, ஹைட்டும் ரேடியஸும் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். ஒரு ஃபார்முலா தெரியும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் வந்து என்னது, 7² + 24² விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 விச் இஸ் ஈக்குவல் டு 25. எல்லோட வேல்யூ 25 கிடைச்சிருக்கு. அப்போ சிஎஸ்சி கண்டுபிடிச்சிடலாமா,
சிஎஸ்இஎஸ் ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு ரேடியஸோட வேல்யூ 7 இன்ட்டு எல்லோட வேல்யூ 25. ரெண்டு ஈக்குவல் டு கேன்சல் பண்ணிட்டோம்னா 22 × 25 இஸ் ஈக்குவல் டு 550 cm². ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைரக்ட் க்வெஸ்சன், ஈஸியாக ஆன்சர் பண்ணுவோம். க்வெஸ்சன் நம்பர் 13, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் 0.2√5 −2√5, 0 இந்த ரெண்டு கடையில் இருக்கு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் ஃபார்ம்ல என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 − x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 − y1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ சப்ஸ்டிட் பண்ணும் போது ரூட் ஆஃப் 2√5 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் −2√5 த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 20 + 20 விச் இஸ் ஈக்குவல் டு √40 விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 × 10 விச் இஸ் ஈக்குவல் டு 2√10 இஸ் த ஆன்சர். தேர்ஃபோர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ சிம்பிள் க்வெஸ்சன். க்வெஸ்சன் நம்பர் 14 பண்ணலாம். க்வெஸ்சன் நம்பர் 14, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ குவாட்ராடிக் பாலினாமியல் ஹேவிங் ஜீரோஸ் −2/3 அண்ட் +2/3. இந்த ரெண்டு ஜீரோஸ் இருக்கக்கூடிய பாலினாமியல் எதுன்னு கேட்குறாங்க. இதை சால்வ் பண்ணீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 9/4 வரும், அதாவது 3/2 வரும். ஸோ இதுவும் இதுவும் ஆப்ஷனில் வராது. ஸோ ரெண்டே ஆப்ஷன் இது ரெண்டும் தான். ஸோ இங்கே 9x² + 4 இருக்குது, இது அதர் சைட் போச்சுன்னா −4 ஆகும். நம்ம ரூட் எடுக்கும்போது ரேஷனல் ரூட்ஸே எக்ஸிஸ்ட் ஆகாது, எதுவும் வாசிபிள் இல்லை. ஸோ இதோட ரூட்ஸ் மட்டும் பாருங்கள், 9x² − 4 × 5 = 0 9x² − 4 = 0 9x² = 4 அப்போ x² = 4/9 x = ±2/3. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 15, த வேல்யூ ஆஃப் ஈச் அப்சர்வேஷன் ஆஃப் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இன்க்ரீஸ்டு பை 3. ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கு, அது எல்லா டேட்டாவையுமே 3 இன்க்ரீஸ் பண்ணும்போது மீன் வந்து எப்படி இருக்கும், அதாவது ஒரிஜினல் டேட்டா எல்லாத்துலையுமே 3 ஆட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறேன், அப்போ மீன் வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, இன்க்ரீசஸ் பை 3, எல்லாத்துலேயும் 3 இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா மீனும் 3 இன்க்ரீஸ் ஆகும், எல்லாத்துலேயும் 3 டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா மீனும் 3 டிக்ரீஸ் ஆகும். தேர்ஃபோர் ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர், இன்க்ரீசஸ் பை 3. க்வெஸ்சன் நம்பர் 16, த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேப்பனிங் அன் ஈவெண்ட் இஸ் டினோட்டட் பை பி. ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பி. Probability of non-happening of event is denoted by Q. அதோட ஆப்போசிட் வந்து Q. எப்பவுமே சம் ஆஃப் த ப்ராபிலிட்டி வேல்யூஸ் ஈக்குவல் டு 1 நமக்கு தெரியும். ஸோ இதில் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. இது வந்து P வந்து ஹேப்பனிங், Q வந்து நாட் ஹேப்பனிங் அப்படின்னா P + Q = 1, டோட்டல் ப்ராபிலிட்டி ஈக்குவல் டு 1ங்கிறது ஆன்சர். ஸோ P + Q = 1 ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 17, லாட்டரி இஸ் 0.08, இஃப் 600 டிக்கெட்ஸ் ஆர் சோல்ட் How many tickets has she bought? A girl calculates the probability of winning the first prize. அதாவது அவங்களுக்கு ப்ரைஸ் வின் பண்ணதுக்கான ப்ராபிலிட்டி வந்து 0.08 அப்படின்னா அவங்க எவ்வளோ டிக்கெட் வாங்கியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓவராலாக எவ்வளோ டிக்கெட் இருக்குன்னா 6000 டிக்கெட் இருக்கு. ஸோ நமக்கு பி ஆஃப் ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, அது 0.08. அது எப்படி எழுதலாம், 8/100 அப்படின்னு எழுதலாம். ஆக்சுவலாக இதுதான் ப்ராபிலிட்டி. பட் எனக்கு டோட்டல் டிக்கெட்ஸ் வந்து 6000 இருக்கிறதுனால இதை × 60 × 60 யூஸ் பண்ணோம்னா டினாமினேட்டர் ஈஸியாக 6000 மாற்றிடலாம். நியூமரேட்டர் 8/6 = 48, 480/6000 இதுதான் ஆக்சுவலாக ஒரிஜினல் ப்ராபிலிட்டி, 480/6000. அப்போ அவங்க ப்ரைஸ் வின் பண்ணதுக்கான ப்ராபிலிட்டிக்கு எவ்வளோ டிக்கெட் பார்ட் பண்ணியிருக்காங்க, 480 டிக்கெட்ஸ். தேர்ஃபோர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 18 பாருங்க, இன் அ குரூப் ஆஃப் 20 people 5 cannot swim, அதாவது 5 பேருக்கு நீந்த தெரியாது. அப்போ எத்தனை பேருக்கு நீந்த தெரியும், 15 members ஸ்விம்மிங் தெரியும். 1 person is selected at random in the probability of he or she can swim. நீந்த தெரிஞ்சவங்களுக்கு, ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்களோட ப்ராபிலிட்டி கேட்கலாம். ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க எத்தனை பேர், 15 பேர். ஓவரால் எத்தனை பேர் இருக்காங்க, 20. ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 3/4. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 19, அசர்சன் ரீசன்ஸ் க்வெஸ்சன். ஸோ அசர்சனையும் ரீசனையும் ரீட் பண்ணுறாங்க. அவனிங்க பாயிண்ட் பி 0.2 இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் எக்ஸ் திஸ் வித் த லைன் 3x + 2y = 0. இந்த பாயிண்ட் வந்து இதில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. செக் பண்ணுவோமா, 3x + 2y = 4. x0 y2, x0 டேர்ம் போயிடும், y க்கு 2 கொடுத்தா 4 = 4. எஸ், இந்த பாயிண்ட் வந்து இதில் இன்டர்செக்ட் ஆகுது, அசர்ஷன் கரெக்ட். ரீசன் என்ன சொல்றாங்க, தி டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் 0.2 ஃப்ரம் தி எக்ஸ் ஆக்சிஸ் 2 units. இது ஆக்சிஸ், இது வந்து 0.2ங்கிற பாயிண்ட், இதுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், 2 units இருக்கும். ரீசனும் கரெக்ட். பட் என்னன்னா அசர்ஷனுக்கும் ரீசனுக்கும் கனெக்ட் இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா ரீசன்ல சொல்லியிருக்கிறது டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி, அசர்ஷன்ல சொல்லியிருக்கிறது இன்டர்செக்ஷனை பேஸ் பண்ணி. ஸோ இது ரெண்டுக்கும் பெருசாக கனெக்ட் கிடையாது. தெர்ஃபோர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது அசர்ஷனும் ட்ரூ, ரீசனும் ட்ரூ, பட் இட்ஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் 20 பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 20, த பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் அ ரேஷனல் நம்பர். த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 2 ரேஷனல் நம்பர் இஸ் ஆல்வேஸ் ரேஷனல். அதாவது ஃபர்ஸ்ட் அசர்ஷனை செக் பண்ணலாம். பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் அ ரேஷனல் நம்பர் சொல்றாங்க. பெரிமீட்டர் வந்து ரேஷனலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏபியோட வேல்யூ 2 பிசியோட வேல்யூ 3 கொடுத்துட்டாங்க.
அப்ப ஏசி ஏசியோட வேல்யூ பித்தாகரசிடம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க. நான் ஒரு ட்ரையாங்கிள் சூஸ் பண்ணிக்கிறேன், இது வந்து ஒன்று, இது வந்து ஒன்று அப்படின்னா இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூவாக இருக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ அப்படிங்கிறது இர்ரேஷனல் நம்பர் கரெக்ட்டுங்களா? அப்போ இது மூணையும் ஆட் பண்ணால் என்ன வரும், டூ பிளஸ் ரூட் டூ அப்படின்னு வரும். இது ரேஷனலாக இர்ரேஷனலா? இட் இஸ் இர்ரேஷனல் நம்பர். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து எப்பவுமே ரேஷனலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கண்டிப்பாக அது இர்ரேஷனலாகவும் இருக்கும். ஸோ அசர்ஷன் ஃபால்ஸுங்க சரிங்களா? அசர்ஷன் ஃபால்ஸ்னாலே ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு நமக்கு தெரியும். சரி, ரீசன் ஒரு தடவை செக் பண்ணிப்போம். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டூ ரேஷனல் நம்பர்ஸ், ரெண்டு ரேஷனல் நம்பரை சம் பண்ணி ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரேஷனலாக தான் இருக்கும். ஏன்னா கிடைக்க போகிற அவுட் புட் ரேஷனலாக தான் கிடைக்கும். என்ன ரீசன்னால ஸ்கொயர் பண்ணும்போது இர்ரேஷனலாகவே இருந்தாலும் அது ரேஷனலாக கன்வெர்ட் ஆகும். அண்ட் அவங்க சொல்றதே சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டூ ரேஷனல் நம்பர் தான், இஸ் ஆல்வேஸ் ரேஷனல். ஸோ ரீசன் இங்கே ட்ரூ தான், பட் அசர்ஷன் ஃபால்ஸ். அதனால ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 2023 கேட்ட கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 1 to 20 வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல பிளேஸ் பண்ணுங்க, அதை நான் தனியா எடுத்து அந்த சம்மை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு வரேன். தேங்க்யூ எவ்ரி ஒன்.